அண்மை செய்தியை பார்க்கிறோம். மணிப்பூரில் இணைய சேவை முடக்கம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. வன்முறையை தொடர்ந்து இணைய சேவை முடக்கம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி, செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை இணைய சேவை முடக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் ட்ரோன் ராக்கெட் லான்ச்சர் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இணைய சேவை முடக்கம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை இந்த இணைய சேவை முடக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூரில் தொடர்ந்து வன்முறை நிலவி வருவது நம்ம கூடுதல் விவரங்களோடு பாலவெற்றிவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை இணைய சேவை முடக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, என்ன விவரம்? கடந்த வருடம் தொடங்கிய குக்கி மற்றும் மெய்தி இன குழுவினருக்கு இடையிலான வன்முறை தொடர்ச்சியாக 1.5 வருடமாக நீடித்து வருகிறது. குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் தொடக்கத்தில் இருந்து பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் நிகழ்த்தப்பட்ட ட்ரோன் மற்றும் ராக்கெட் லான்ச்சர் தாக்குதல் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக மாநிலத்திற்குள்ளாகவே 2 குழுவினருக்கு இடையேயும் அவதூறுகள் பரப்பப்பட்டன. இந்த அவதூறுகளை குறைக்கும் வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இணைய சேவையை முடக்கியது. குறிப்பாக மணிப்பூர் மாநிலத்துல கடந்த ஒரு வருடமாக இணைய சேவை இல்லாத நிலையில இந்த ஜனவரி மாதத்திலிருந்து தான் இணையம் படிப்படியாக கொடுக்கப்பட்ட நிலையில தற்போது இணைய சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில 15ஆம் தேதி வரை இணைய சேவை நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மணிப்பூர் மாநில அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக 2 இனக்குழுவினருக்கு இடையே அதிகப்படியான இணையம் மூலமாக அவதூறுகளும் போலி தகவல்களும் பரப்பப்பட்டு வரும் நிலையில வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக மணிப்பூர் மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மணிப்பூர் காவல்துறை தலைவர் ஹெரோஜித் சிங் செய்தியாளர்களிடம் சந்திக்கும் போது ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்திருக்கிறார். குக்கி பழங்குடியினர் ஜனநாயக ரீதியாக முன்பு முழக்கமிட்டார்கள், ஆனால் தற்போது அவர்கள் காவல்துறையினரையும் இராணுவத்தினரையும் குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள். எனவே இராணுவத்தினர் மீதும் காவல்துறையினர் மீதும் அவதூறுகளும் போலி செய்திகளும் பரப்பப்படுகின்றன. எனவே இதை தடுக்கும் வகையிலும் மாநிலத்தில் அமைதி நிலையை கொண்டு வரும் சூழலுக்காகவும் செப்டம்பர் 20ஆம் தேதி வரை மணிப்பூரில் இணைய சேவைகள், செல்போன் இணைய சேவைகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராதா, மணிப்பூரில் தொடர்ந்து வன்முறை நிலவி வருவதால் வன்முறையை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா.